போன வீடியோவில் நம்ம அஸ்காரிஸ் லிம்பிரிகாய்ட்ஸோட ஜென்ரல் கேரக்டர்ஸ், பாடி வால், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேஷன், எஸ்கிரேட்டரி சிஸ்டத்தெல்லாம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அது எப்படிலாம் ரீப்ரொடியூஸ் பண்ணுது, அதோட லைஃப் சைக்கிளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ்ங்கிறது நம்மளோட இன்டெஸ்டைன், குடல்ல வாழக்கூடிய ஒரு புழு. நர்வஸ் சிஸ்டம் வந்து பேரிங்ஸை சுற்றி அரேஞ்ச் ஆகிருக்கும். பேரிங்ஸை நம்ம தமிழில் குரல் வலை அப்படின்னு சொல்லுவோம். அதை சுற்றி அஸ்காரிஸோட நர்வஸ் சிஸ்டம் அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த நர்வஸ் சிஸ்டத்தில் 6 நர்வ் மேல் எண்டுலையும் 6 நர்வ் கீழ் எண்டுலையும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். கீழ் எண்டில் இருக்கிற நர்வ்ஸ் நரம்புகள் வந்து 2 திக்காக இருக்கும், மற்ற எல்லாம் நார்மலாக இருக்கும். இது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்னா, முன்னாடி சைடும் பின்னாடி சைடும் நல்லா லைனாக அரேஞ்ச் ஆகிருக்கும். நர்வ் ரிங் வந்து ஒன்றோட ஒன்று டிரான்ஸ்வர்ஸாக கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அஸ்காரிஸில் மேல் அண்ட் ஃபீமேலும் தனித்தனியாக இருக்கும். செக்ஸுவல் டைமார்ஃபிசம்னா ஃபீமேல் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும், மேல் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்காது. அதுதான் செக்ஸுவல் டைமார்ஃபிசம். இதை நம்ம அஸ்காரிஸில் பார்க்க முடியும். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ஒரு டெஸ்டஸ் இருக்கும். இந்த டெஸ்டஸ் பார்க்குறதுக்கு நிறைய நூலை மொத்தமாக சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். டெஸ்டஸ் வந்து பாடி கேவிட்டியில் மேல் பகுதியில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த டெஸ்டஸ் வழியாக வாசா டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு நீளமான மஸ்குலர் தசையான டியூபை ஓப்பன் பண்ணுது. அதுதான் செமினல் வெசிக்கல். இந்த செமினல் வெசிக்கலில் தான் ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும். இந்த செமினல் வெசிக்கல் வழியாக ஸ்மால் எஜாகுலேட்டட் டக்ட் வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து கொலக்காவோட போய் ஜாயிண்ட் ஆகும். இந்த கொலக்கா வழியாக டார்சல் சைடு முதுகு பக்கமாக 2 பெயினல் சாக் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். சாக்னா பை மாதிரி அமைப்பு. அது வழியாக ஸ்பிக்கல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸ்பிக்கல்ஸ்னா முள்ளு மாதிரி அமைப்பு. இந்த முள்ளு மாதிரி அமைப்பு வந்து அஸ்காரிஸோட பாடிக்கு வெளியில் நல்லா நீட்டிகிட்ருக்கும். இது வழியாக தான் ஸ்பெர்ம் வந்து யூட்ரஸ்க்கு போகும். நெக்ஸ்ட்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதில் பேர் ஆஃப் ஓவரிஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இது டியூப்லா ஷேப்பில் ஒரு நூல் மாதிரி ப்ரெசண்ட்டாக இருக்கும். இது வந்து பின்னாடி சைடு போஸ்டீரியர் சைடில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஓவரியும் ஓவிடக்ட் கிட்ட போகும். ஓவரியை விட ஓவிடக்ட் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், பெருசாக இருக்கும். இந்த ஓவிடக்ட் வழியாக மேல் பகுதியில் யூட்ரஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த யூட்ரஸ் வந்து நீளமான தசையான ஆன ஒரு ஸ்ட்ரைட் டியூப், நீளமான ஒரு டியூபு. இதுகிட்ட ஃபெர்டிலைஸ்டு எக் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த யூட்ரஸ் வந்து ரெண்டு சைடும் நல்லா ஒட்டி இருக்கும். இதுதான் வேஜினாவை உருவாக்கும். வேஜினா வந்து வெளிப்புறமாக கோனோபோர் வழியாக வெளியேறும். அஸ்காரிஸோட லைஃப் சைக்கிள். அஸ்காரிஸ் ஒரு எண்டோ பாரசைட். எண்டோனா இன்சைட், பாரசைட்னா ஒட்டுண்ணி. நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ஒட்டுண்ணி தான் அஸ்காரிஸ். இதோட அளவு பெருசாகும் போது நம்மளுக்கு அப்டாமல் பெயின் வரும், அடிவயிறில் வலி ஏற்படும். இது ஒரு மோனோஜெனிக் பாரசைட். இது வாழ்கிறதுக்கு ஹியூமன் மட்டும் போதும், வேறு எந்த ஒரு ஹோஸ்டும் தேவையில்லை. ஸோ இது ஒரு மோனோஜெனிக் பாரசைட். டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட். ஏன்னா இதுக்கிட்ட லார்வல் ஃபார்ம் இருக்குது. ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல், பாடிக்குள்ளேயே நடக்கும். எக்கு வந்து ஓவிடக்டில் ஃபெர்டிலைஸ் ஆகும். ஃபீமேல் எக்ஸை வந்து நம்மளோட இன்டெஸ்டைன்லேயே லே பண்ணும். ஒரு அஸ்காரிஸ் வந்து 270,000 எக்ஸை வந்து அதோட லைஃப் டைமில் லே பண்ணும். எக்ஸ் வந்து நம்மளோட வேஸ்டோட சேர்ந்து வெளியேறும். எக்ஸ் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும். இதை சுற்றி 3 கவரிங் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அவுட்டர் ப்ரோட்டீன் லேயர், மிடில் ஷெல்,
அண்ட் இன்னர் லிப்பாய்டு லேயர். இந்த எக்ஸ் வந்து எல்லா கிளைமேட்லேயும் தாங்கி ரொம்ப வருஷம் உயிரோடவே இருக்கும். அங்கே கிளிவேச்சு நடக்கும். கிளிவேச்சுனா பிரிகிறது. எக்ஸ் வந்து முழுமையாக பிரியும், அன்இக்குவலாக பிரிஞ்சுட்டே இருக்கும். அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு நடுவில் சென்டரில் எம்டி ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியும் சுற்றி செல்ஸ் இருக்கிற மாதிரியும் ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கும். அதுதான் பிளாஸ்டுலா. இந்த பிளாஸ்டுலா வந்து மறுபடியும் நல்லா டிவைட் ஆகி கேஸ்டுலாவை உருவாக்குது. இந்த கேஸ்டுலாவில் எந்த ஒரு எம்டி ஸ்பேஸும் இருக்காது, ஃபுல்லாக செல்ஸாக இருக்கும். இந்த கேஸ்டுலா தான் ஒரு லார்வா புழு மாதிரி ஸ்டேஜை உருவாக்குது. அதுதான் ரேபிடிட்டி ஃபார்ம் லார்வா. இந்த லார்வா வந்து ரேபிடிட்ஸ் மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம அதை ரேபிடிட் ஃபார்ம் லார்வான்னு சொல்லுவோம். இது சிலிண்டிக்கல் ஷேப்பில் இருக்கும். அலிமெண்ட்ரி கனல் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக போகும். அலிமெண்ட்ரி கனல்னா உணவு குழாய். அதுக்கிட்ட மவுத்தும் இருக்கும், ஆனஸும் இருக்கும். இதுகிட்ட எல்லா பார்ட்ஸும் இருக்கும் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு தவிர. ரேபிட் ஃபார்ம் லார்வா வந்து எக்குக்குள்ளேயே தான் இருக்கும். அதுக்கு எப்போ நம்மளோட உடம்பு கிடைக்குதோ அப்பந்தான் அது டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இது கெட்டுப்போன உணவில் இருந்து தண்ணியில் இருந்து நம்மக்கிட்ட வரும். எக்கு வந்து நம்மளோட இன்டெஸ்டைனை வந்து அடைஞ்ச உடனே எக்கை சுற்றி உள்ள மெம்பரைன் எல்லாம் கரைஞ்சிரும். அப்போது ரேபிடேட் லார்வா வந்து நம்ம பாடிக்குள்ளே ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆன ரேபிடேட் லார்வா வந்து ஒரே இடத்துல இருக்காது. நம்ம பாடியை சுற்றி 10 நாள் ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரும். இந்த டூரை தான் நம்ம எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டினல் மைக்ரேஷன் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்டெஸ்டைன் வழியாக உள்ளே நுழைஞ்சி மீசன்ட்ரிக்கு போகும். இந்த மீசன்ட்ரி வழியாக ஹெப்படிக் புரோட்டல் வெயினுக்கு போகும். இந்த புரோட்டல் வெயின் வழியாக லிவருக்கு போகும். லிவரில் இருக்கிற ஹெப்படிக் வெயின் வழியாக கேவல் வெயினுக்கு போகும். இந்த வெயின் வழியாக ஹார்ட்டுக்கு போகும். இந்த ஹார்ட்டில் இருந்து புலுமினரி ஆர்ட்ரீஸ்க்கு போகும். இந்த புலுமினரி ஆர்ட்ரீஸ் வழியாக லங்ஸில் இருக்கிற ஆல்வியோலிக்கு போகும். இந்த ஆல்வியோலி வழியாக பிரான்சஸுக்கு போகும். பிரான்சஸில் இருந்து ட்ரக்கியாவுக்கு போகும். ட்ரக்கியாவில் இருந்து பேரிங்ஸுக்கு போகும். பேரிங்ஸில் இருந்து மறுபடியும் நம்மளோட ஈசோஃபேகஸ் வழியாக மறுபடியும் இன்டெஸ்டைனுக்கே வந்துடும். ஃபஸ்ட்டு இன்டெஸ்டினல் வால் வழியாக மீசென்ட்ரிக் பிளட் வெசல்ஸுக்கு போகுது. அங்கே இருந்து ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் வழியாக லிவருக்கு போகுது. லிவரில் இருந்து ஹெப்பாட்டிக் வெயின் வழியாகவும் போஸ்ட் கேனல் வெயின் வழியாகவும் ஹார்ட்டுக்கு போகுது. இந்த லார்வா நெஸ்ட்டு ஹார்ட்டில் இருந்து லங்ஸுக்கு புலுமினரி ஆர்ட்ரீஸ் வழியாக வந்து சேருது. லங்ஸில் தான் ஆல்வியோலி ப்ரெசண்ட்டாக இருக்குது. அங்கே போய் கொஞ்ச நாள் அங்கே இருந்து நல்லா வளரும். ஆல்வியோலி ஆஃப் லங்ஸ் வழியாக பிரான்சஸ்க்கு போகுது. பிரான்சஸில் இருந்து ட்ரக்கியாவுக்கு வருது. ட்ரக்கியாவில் இருந்து நம்மளோட தொண்டை த்ராட்டுக்கு வருது. இந்த த்ராட்டில் இருந்து நேராக ஈசோஃபேகஸுக்கு போகுது. ஈசோஃபேகஸ்க்கு போன உடனே ஸ்மால் இன்டெஸ்டைனில் வளர ஆரம்பிக்குது. அஸ்காரஸ் வந்து அதோட லார்வல் ஸ்டேஜில் 4 டைம் மவுல்டிங் பண்ணுது. ஃபஸ்ட்டு டைம் அதோட எக்கில் இருக்கும்போதே பண்ணுது. செகண்ட் டைம் ஆல்வியோலையில் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கும்னு பார்த்தோம்ல, அங்கே வச்சு 2 டைம் மவுல்டிங் பண்ணுது. 4th டைம் தான் இன்டெஸ்டைனில் பண்ணுது. அப்போந்தான் நல்லா வளர்ந்த லார்வா வந்து அடல்ட்டாக மாறுது. மொத்தம் 3 டைம்ஸ் வந்து அதோட மைக்ரேஷன் டூர் அப்போ மவுல்டிங் பண்ணுது. அதோட கியூட்டிக்களை உதுத்தி விடுது. ஃபஸ்ட்டு அஸ்காரஸோட ஃபீமேல் வந்து எக்ஸை லே பண்ணுது. லே பண்ண உடனே ரேபிட் ஃபார்ம் லார்வா வந்து உருவாகுது. அங்கே வந்து ஃபஸ்ட்டு மவுல்டிங் நடக்குது. நெக்ஸ்ட்டு இன்டெஸ்டைனுக்கு வருது. இன்டெஸ்டைனில் இருக்கிற மீசன்ட்ரிக் பிளட் வெசல்ஸ் வழியாக லிவருக்கு போகுது. லிவரில் இருந்து ஹார்ட்டுக்கு, ஹார்ட்டில் இருந்து லங்ஸுக்கு போகுது.
இந்த லங்ஸ்ல இருந்து ஆல்வியோலைக்கு போகுது. இந்த ஆல்வியோலையில தான் செகண்ட் அண்ட் தேர்ட் மவுல்டிங் நடக்குது. நெக்ஸ்ட் பிரான்ச்சஸ்க்கு போகுது. பிரான்ச்சஸ்க்கு அப்புறம் ட்ரக்கியாவுக்கு, ட்ரக்கியாவுக்கு அப்புறம் பேரிங்ஸ்க்கு போகுது. பேரிங்ஸ் வழியாக ஈசோஃபேகஸ்க்கு போகுது. ஈசோஃபேகஸில் இருந்து டைரக்டாக நம்மளோட இன்டெஸ்டைனுக்கு வந்துடுது. இன்டெஸ்டைனுக்கு வரும்போது அது நல்லா டெவலப் ஆகி மெச்சூர் அஸ்காரிஸை உருவாக்குது. அது மறுபடியும் மேட்டிங் அப்போ எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ், திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கு. அஸ்காரிஸ் ஒரு பாரசைட். இந்த பாரசைட் வந்து நம்ம பாடியில் இருக்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்படி நம்ம பாடிக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்ற எல்லா சத்துமே இந்த அஸ்காரிஸ்க்கு தான் போகும். நம்ம பாடிக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நம்மளோட வேஸ்ட்டை எல்லாத்தையும் நல்லா கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும். காய்கறி பழம்லாம் வாங்கும்போது அதை நல்லா கழுவி சாப்பிடணும். நம்மளோட ஹேண்டை கண்டிப்பாக வாஷ் பண்ணணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஃபிங்கர் நெயிலெல்லாம் கரெக்டாக கட் பண்ணிடணும். இது எல்லாம் பண்ணாலே நம்ம அஸ்காரிஸ் ஃபார்மை அழிச்சிடலாம். இந்த அஸ்காரிஸ் டிசீஸ் வந்து சில்ட்ரன்ஸு தான் அதிகமாக பாதிக்கும். அதோட ட்ரீட்மெண்ட் இப்போ அஸ்காரிஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணிட்டுன்னா அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ஹெட்டிரோசென், டெட்ராமைசோல், டித்தியாசமைன், பெரிட்டல் சிட்ரேட், பீப்பரைசன் சிட்ரேட், இதையெல்லாம் யூஸ் பண்ணால் நம்ம அஸ்காரிஸ் ஃபார்மை அப்படியே அழிச்சிடலாம். Thank you. Thanks for watching and don't forget to subscribe.